வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் நீலகிரி மட்டன் கிரேவி செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. அதில் வந்து கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ மட்டனை சேர்த்துக்கிறேன். அது கூட கீறி வச்ச 6 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லைங்க. மட்டன்லேருந்தே தண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலேயே நல்லா கறி வெந்துச்சுன்னா கறி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துல. ஆனால் வந்து மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலேயே வந்து கறி வேகும்போது உப்பு காரமெல்லாம் பிடிச்சி கறி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. மட்டன் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நாம் குக்கரில் வச்சு வேக வைப்பேங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு மட்டனை வேக வச்சு செஞ்சு பாருங்கள். குழம்பெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியெல்லாம் சுண்டி மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. கொடவே முடியல, பயங்கர சூடாக இருக்குது. இந்த கிரேவிக்கு தனித்தனியாக 3 மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக ஒரு 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதை தனியாக அரைச்சிக்கலாம். 1 மூடி தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் கசகசாங்க, இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா 1 கை மல்லி இலைங்க, அதில் பாதி புதினா, 4 பச்சை மிளகாய், இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் தேங்காய் கசகசாவையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. அந்த மல்லி புதினா மட்டும் நாம் சேர்த்துறது கொஞ்சம் முன்னாடி அரைச்சிக்குங்க. முதல்ல அரைச்சி வச்சிங்கன்னா நிறம் மாறிடுங்க. குழம்பை தாளித்து விட்டுடலாங்க. அதுக்காக மண் சட்டியில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்லங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா கறி வேகறக்கு ஃபஸ்ட் நம்ம உப்பு போட்டுருக்குறேங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம்.
இதோட அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் கசகசா விழுத சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அதுக்கு முன்னால் உப்பு காரமெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்லங்க மல்லி புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. நம்ம வழக்கமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய மட்டன் கிரேவியிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான சுவையில் நீலகிரி மட்டன் கிரேவி தயார். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.